அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2023 தேர்விற்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் தொடர்ந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 60 நாட்களுக்கான ஸ்டடி பிளான் நாம் எவ்வாறு செய்யலாம், இந்த 60 நாட்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் ஜென்ரல் டர்ன் பொதுப்பிரிவில் கண்டிப்பாக உங்களால் இடம் பிடிக்க முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் படிச்சோன்னா அது ஒரு முழு திருப்தியை கொடுக்காது, அதற்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்காது அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புறேன். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இன்னைக்கு வந்து என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணணும். மாறாக ஏதாவது படிக்கலாம், இந்த யூனிட்ல கொஞ்சம் இல்லை வேற ஏதாவது யூனிட்ல கொஞ்சம், ஒரு பிளான் இல்லாமல் படிச்சோம்னா நம்ம ஒரு முழுமையாக படிக்க மாட்டோம். ஏதோ ஒரு படிக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் படிப்போம். அதேமாதிரி நாளையிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் ஒரு 2 நாளுக்கு பிறகு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் தள்ளி போடக்கூடாது. எக்ஸாம் வந்து தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி இப்போவே நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மாதம் வந்து தாராளமாக போதும். இந்த 2 மாதத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ண முடியும். 100% நிறைய பேர் என்னால் உதாரணத்தை வந்து சொல்ல முடியும். நீங்கள் அவங்கள தான் முன்னுதாரணமாக எடுத்துக்கணுமே தவிர 5 வருஷமாக படிக்கிறாங்க இப்போ இந்த 2 மாதம்லாம் படித்து கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறதால எந்த பலனுமே இல்லை. நம்ம வந்து 3 நாளைக்குள்ளார ஒரு யூனிட்டு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோன்னா 3 நாளில் முடித்து தான் ஆகணும். இல்லை முடிக்க முடியாது, இதை காரணம் சொல்லக்கூடாது, எங்கள் மேஜர் வந்து வேறு, ஒவ்வொருத்தவங்களும் காரணம் சொல்லுவாங்க. காரணம் சொல்லி எப்பயுமே நம்ம தப்பிக்க முடியாது. அப்படி காரணம் சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் நடக்க போகிறதில்ல. அதனால் இப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து 4 நாட்கள் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 யூனிட் இருக்குன்னா 10 × 4 40 நாள். 40 நாள் அப்படின்னா இந்த 40 நாள் வந்து ஒரு முறை வாசிக்கிறதுக்கு கிடையாது. 4 நாள் நம்ம ஒரு யூனிட்டுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 4 நாள் முழுக்க முழுக்க நீங்கள் 2.5 நாளில் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா தாராளமாக மீதம் இருக்கக்கூடிய 1.5 நாளில் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு யூனிட்டை வந்து எத்தனை முறை வேணாலும் ரீகால் பண்ணிக்கலாம். 4 நாள் பிளான் பண்ணியிருக்கோன்னா அந்த 4 நாளைக்குள்ளார முழுமையாக அந்த யூனிட்டை பற்றி புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து வரணும். ஒரு திருப்தி உங்களுக்குள்ளார ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதுன்னா மட்டும் அடுத்த யூனிட் போங்க. ஆனால் மேக்ஸிமம் 4 நாள் தான் மேக்ஸிமம். மினிமம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. அப்படி முடித்தாலும் கூட மீண்டும் 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 பாருங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு யூனிட் இருக்குன்னா நம்ம வந்து மெட்டீரியல் வச்சு படிக்கிறோம், இல்லை புக்ஸை வச்சு நம்ம எழுதி படிக்கிறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணாமல் என்னென்ன டாபிக் இருக்குது அதில் இந்தந்த தகவல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நிறையாவுக்கு நீங்கள் உங்களால் சொல்ல முடியும். நினைவுபடுத்தி பார்க்கும்போது சரியாக வருது. நம்ம ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் அட்டன் பண்ணி பார்க்கும்போது, இல்லை பிஜிடிஆர்பியில் இதே சிலபஸ் இருந்ததுன்னா அதில் கேட்ட கொஸ்டினில் எங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியுதுன்னா ஓகே, சரியான முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அதிகாலை 4:30 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் நம்ம வந்து சரியான முறையில் படிக்கணும். ஒரு திட்டமிடுதல் இருக்கணும். காலையிலேயே இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்லாம் நம்ம படிக்க போகிறோங்கிறத ஒரு பிளான் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு நீங்கள் படிக்கிற இடத்துக்கு முன்னாடி ஒட்டி வச்சாலும் சரிதாலும் எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி முதல்ல டிசைட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம மைண்டு அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகும். ஒரு டாபிக் முடித்த உடனே நம்ம மைண்டு சொல்லணும் அடுத்ததுக்கு ரெடி ஆகிடும். நம்ம மைண்டு வந்து அடுத்தது படிக்கிறதுக்கு தயாராகிடும், நம்மளும் படிக்கலாம். எதுவுமே பிளான்ல சும்மா ஏதோ ஒன்று அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் கதாவை போகிறதில்ல. நீங்கள் சென்டருக்கு போய் படித்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அதை கவனிங்க. ஆனால் நம்ம ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கணும். அவங்க நடத்தும் போது தான் அந்த யூனிட் தான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா யூனிட்லையும் பிட்டு பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் படிக்க முடியும். முழுமையாக படிக்கணும், ஒரு பிளான் பண்ணி படிங்க. உங்களுக்கு பிடித்த யூனிட் எதுவோ, பிடித்த யூனிட்னா எல்லாமே பிடிக்கும் தான் நமக்கு, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் நான் வந்து நம்ம ஒரு சில இப்போ என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எல்லா யூனிட்டுமே நான் எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் கூட ஒரு சில டாபிக் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி யூனிட்டை நான் முதல்ல தேர்வு செஞ்சு படித்தேன். நான் நம்பினேன் நான் இதிலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல உறுதியாக நம்பினேன். அதற்குரிய பலன் வந்து எனக்கு கிடைச்சிது. ஏன்னா இப்போ நம்ம 10 யூனிட் இருக்குன்னா சராசரியாக ஒவ்வொரு யூனிட்லேயுமே 15 கேள்வி கேட்பாங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது. எங்களுக்கு ஒரு சில யூனிட்ல கேள்வியே கேட்காம கூட போயிருக்காங்க. ஒரு சில யூனிட்ல வந்து 4 வினாக்கள் 3 வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க டிஆர்பியில். அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணக்கூடாது. எல்லா யூனிட்டுமே நம்ம சமமான அளவு தான் ப்ரிப்பேர் பண்ணோம். அதே போல் நம்மளுக்கு தெரிஞ்ச யூனிட்ல தான் அதிகமாக தப்பு பண்ணுவோம். அதனால மிக 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, நான் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பேன்,
நம்மளுக்கு தெரிஞ்சது தானே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நான் அப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது தானே, அப்போ நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் தான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். இப்போ நம்ம சொல்லுவோம் தெரிஞ்சது தானே கடைசியாக பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம், நான் அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது தான் நான் முதல்ல படிப்பேன், ஒரு சிறு தப்பு கூட வந்துடக்கூடாதுன்னு மிக கவனமாக நான் படிப்பேன், எனக்கு அது கை கொடுத்ததுங்க விளையாட்டு. உண்மையாகவே நான் இதெல்லாம் சொல்கிறேன், நம்ம அந்த பிளான் பண்ணது கரெக்டாக அப்படியே அங்கே வந்து என்னால் செயல்படுத்த முடிஞ்சுது, எனக்கே உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் நான் எல்லார்ட்டுமே சொல்லிகிட்ருக்கேன், ஒரு பிளான் பண்ணி படிங்க, ஃபஸ்ட்டு எந்த யூனிட்டு படிக்கணும், அடுத்து அதனுடைய தொடர்புடைய யூனிட் எது, அடுத்தது அடுத்தது. இப்போ இந்த ஒரு 40 நாள் நான் சொல்கிறேன், 10 × 4 = 40, இல்லை உங்கள் மேஜரில் வந்து 10 யூனிட்டை விட கூடுதலாக இருந்தால் அதுக்கேற்றப்போல் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசி ஒரு 10 நாள்லேருந்து 20 நாளுக்கு அதில் வந்து கால்குலேட் பண்ணாமல் அதுக்குள்ளார முடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை செய்ய முடியுமோ செய்யுங்க. 4 நாள் நம்ம பிளான் பண்ணுறோம்னா அந்த 4 நாளும் ஒரே யூனிட்டை படிங்க. நீங்கள் என்ன யூனிட் பிளான் பண்ணியிருக்கீங்களோ, புக்ஸோ இல்லை மெட்டீரியலோ இல்லை ஏதோ ஆன்லைனில் சர்ச் பண்ணி எப்படியோ அந்த யூனிட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து படித்து முடித்து, இதுக்கு முன்னாடி நடைபெற்ற க்வெஸ்சன் கிடைச்சதுன்னா இல்லை இந்த புக் ஸ்டோர்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி பாருங்கள், இல்லை நீங்களே பிஜிடிஆர்பியில் இந்த சிலபஸ் இருந்ததுன்னா அதில் உள்ள க்வெஸ்சனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. நம்மளுக்கு தெரியுதா ஓரளவுக்கு, தெரிஞ்சுன்னா ஓகே தான், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம அதாவது இப்போ 40 நாள் நான் சொல்லியிருக்கிறது வந்து வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன 4 நாள் ஒரு யூனிட் அப்படியே வாசிச்சு விட்றது, அது வாசிக்கிறதுங்கிறது வேஸ்ட்டு சரிங்களா. அது மாதிரி வேணால் நீங்கள் கொஞ்சம் கை கொடுக்கும் மார்க் எட்ஜில் வருவீங்க, இல்லை மீடியமான மார்க் எடுப்பீங்க, அதை எடுத்து என்ன யூஸ், ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா இடைவெளி அப்படிங்கிறது அவசியம். ஒரு டாபிக் இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் பண்ணலாம், போகும்போது அப்படியே நினைவுபடுத்தி பார்க்கணும் அந்த டாப்பிக்கில் உள்ளது எல்லாமே என்னென்ன இருக்குது, அதில் முக்கியமானது என்ன. சரி, எனக்கு அந்த முக்கியமானதை பார்க்கும்போது ஒரு சில இது மட்டும் டவுட் அடிக்கடி மறந்து போகுதுன்னா அந்த அதை மட்டும் நான் ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுப்பேன். ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு 4 பக்கத்துக்குள்ளார இல்லைனா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3-4 பக்கம்தான், 3 பக்கத்துலேயும் போதும், 4 பக்கத்துக்குள்ளார சுருக்கி என்னால் எது எது வந்து கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்க முடியலையோ அதை மட்டும் எழுதிக்கிட்டு அப்பப்போ கையிலேயே வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம புக்கை எல்லா டைமும் தேட முடியாதுங்களா, எது மறந்து போதோ அதை மட்டும் அப்படி சும்மா நம்மளுக்கு புரியக்கூடிய வகையில். அதே போல் நாட்கள் ஒவ்வொன்றாக குறையும் பொழுது 60, 59 நாள், 58 நாள், 57 நாட்கள் இதுமாதிரி குறைய குறைய வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக தான் நீங்கள் ஆகணும், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கணும், படிப்பதற்குரிய நேரத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினச்சதை நடக்க போகுதுங்கள, நம்ம எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு, அப்போ அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னா மகிழ்ச்சி தான் நம்ம அடைய போகிறோம், நம்ம வேறு எதுவும் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம சீக்கிரமாக இன்னும் நாள் குறைய குறைய நம்மளுக்கு இன்னும் ஆர்வம் வரணும், மகிழ்ச்சி ஆகணும், நம்மளுடைய இலக்கு வந்து நிறைவேற போகுது, கூடிய சீக்கிரமாக பரீட்சை நடக்க போகுது, அந்த பரீட்சை நல்ல முறையில் நம்ம எழுதி வேலைக்கு போக போகிறோங்கிற இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்களுக்குள்ளார வரணும். மாறாக யாராவது ஏதாவது சொல்கிறாங்க இன்னும் நம்ம இந்த இவ்வளோ நாளில் படிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் யாராவது சொல்கிறத கேட்டிங்கன்னா அவ்வளோதான் சரிங்களா, நீங்கள் எப்பயுமே வேலைக்கு போக முடியாது, உங்களை தான் நீங்கள் நம்பணுமே தவிர மற்றவங்களை நம்பக்கூடாது. உங்களை நீங்கள் முழுசாக முதல்ல நம்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் எல்லாராலையுமே கிளியர் பண்ண முடியும். மொதல் 40 நாள் நம்ம சொல்லியிருக்கோம்ல, 10 × 4 = 40, அந்த 40 நாளில் யூனிட் வைஸ் படித்தா பெட்டராக இருக்கும் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு மேஜருக்கும் மாறுபடும், அதில் மாற்று கருத்து சொல்ல, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை மாதிரி செஞ்சிடலாம். ஆனால் நம்ம இப்படி கூட ஒரு யூனிட்டை கம்ப்ளீட்டாக முடித்தோன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி ஏற்படும், நம்ம இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஏதாவது ஒன்று இப்படி இப்படி மாற்றி படித்தோன்னா கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு பதற்றம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ நம்ம இன்னும் எதுவுமே படிக்கலையே, எந்த யூனிட்டுமே கம்ப்ளீட் பண்ணலையோ, ஏதாவது ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். நம் 40 நாள் பிளான் பண்ணிட்டோன்னா எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, ரிலாக்ஸாக நம்ம பிளான் பண்ணதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோம். படித்ததை நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், முதல் நாள் படித்ததை இரவு தூங்கும்போது பார்க்கணும், அடுத்த நாள் அதிகாலை எழும்போது ஒரு கிளான்ஸ் பார்க்கணும், அடுத்த 2 நாள் படிக்கிறத வந்து அடுத்த நாள் இரவு பார்க்கணும், அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும்போது இப்படி ஒரு தொடர்ச்சியாகவே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஒரு முறை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து டைம் ஆகும், நம்ம தான் ரிவிஷன் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நிறைய முறை ரிவிஷன் பண்ணிடுறோமே, அதனால் டைம்லாம் ஆகாது. அந்த 40 நாளுக்குள்ளே நம்ம முடிச்சிடுறோம், கடைசி 20 நாள் வந்து மீண்டும் நம்ம ஒரு இறுதியான ஒரு மீள் பார்வை ரிவிஷன் வந்து கடைசியாக கொடுத்துட்றோம், எல்லாத்தையுமே ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம்னு நினச்சிங்க எல்லாருமே, மீண்டும் வந்து பார்த்து நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிடுறோம். நம்ம படிக்க வேண்டியது வந்து நிறைய இருக்குது, அலட்சியப்படுத்தக்கூடாது, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஆனால் பிளான் பண்ணாமல் மட்டும் படிக்காதீங்க, திட்டமிடுதல் இல்லைன்னா நம்ம சரியான முறையில் படிக்க மாட்டோம், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது இல்லாத தயவுசெய்து ஏதோ ஒன்று படிக்கிறோம் அங்கே போகிறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாமல் ஒரு பிளான் பண்ணி படிங்க. இந்த 60 நாட்களை வந்து சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் உங்களால் 100% உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி.